அயர்லாந்தில் நடந்ததும் விடுதலை போராட்டம், துருக்கியில் நடந்ததும் விடுதலை போராட்டம், இந்தியாவில் நடந்ததும் விடுதலை போராட்டம், எகிப்தில் நடந்ததும் விடுதலை போராட்டம். எகிப்து என்பது அதுவும் பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்திற்கு தான் உட்பட்டிருந்தது. எகிப்து என்று சொன்னால் என் தலைமுறைக்கு தெரிந்த பெயர் நாசர் தான். ஆனால் நாசருக்கு முன்னால் அதை தலைமை தாங்கி ஏற்று நடத்தியவன் யார்? வியட்நாம் விடுதலை என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஹோசிமினை தான் சொல்லுவோம். ஹோசிமினுக்கு முன்பு பான்பாய் சௌ என்கிற ஒருவர் தான் ஹோசிமினுக்கு வழிகாட்டியாக இருந்தார். அதுபோல நாசருக்கெல்லாம் முன்னால் எகிப்தினுடைய விடுதலை போராட்டத்தை முன் எடுத்தவரினுடைய பெயர் சாத் ஜக்லுல் பாட்ஷா என்பது. எதற்கும் அசைந்து கொடுக்காத, எதற்கும் பணியாத ஒரு அஞ்சானஞ்சனாக அந்த ஜக்லுல் பாட்ஷா இருந்திருக்கிறார். அவருடைய காலத்தில் அந்த போராட்டம் மிக கடுமையாக நடந்திருக்கிறது. அதுவும் இந்த 18 to 30 நடந்த போராட்டம்தான். இறுதி வரையிலே எகிப்தினுடைய விடுதலைக்காக அதற்கு குறைவாக நாங்கள் எதையும் பெறமாட்டோம் என்று சொன்னது. ஆங்கிலேயர்களுக்கு எகிப்திலே என்ன அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்றால், மேற்கையும் கிழக்கையும் இணைக்கிற சூயஸ் கால்வாய் அங்கே தான் இருக்கிறது. அவனுக்கு நோக்கம் சூயஸ் கால்வாய் தான், சூயஸ் கால்வாயை விட முடியாது. சரி, கடைசியாக ஒரு கட்டத்திற்கு வந்தார்கள், நாங்கள் சூயஸ் கால்வாயை கூட விட்டு விடுகிறோம், நீங்கள் சூடானை விட்டுவிட வேண்டும், சூடான் எங்கள் காலனி நாடாக இருக்கும். எகிப்து ஏற்கவில்லை. என்ன காரணம் என்றால், மிக அருமையான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு காரணம் இருக்கிறது. நைல் நதி அங்கிருந்து தான் ஓடி வருகிறது. சூடான் நைல் நதி என்பது ஒரு ஜீவ நதி. நைல் நதி என்ன செய்கிறது என்றால், அபிசீனியாவிலிருந்து மேட்டிலே இருந்து எகிப்தை நோக்கி இறங்குகிறது. இறங்குகிற போது வண்டல் மண்ணை அடித்து கொண்டு வருகிறது. அந்த நைல் நதி இல்லை என்றால் எகிப்து முழுக்க முழுக்க பாலைவனம். இப்போதும் எகிப்தில் பாலைவனம் உண்டு என்றாலும் ஒரு பகுதி சோலைவனமாக இருப்பதற்கு அந்த நைல் நதி தான் காரணம். எனவே சூடானை அவன் கையில் எடுத்துக்கொண்டால் நைல் நதியினுடைய வரவு தங்களை விட்டு போய்விடும் என்று எகிப்திலே கருதினார்கள். மிக நீண்ட போராட்டம், அங்கேயும் ஏறத்தாழ 10 அந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் என்ன நடந்தது என்றால், ஒரு கட்டத்திலே பிரித்தானியர்கள் தேர்தல் வைக்க ஏற்றுக்கொண்டார்கள், தேர்தல் நடத்தலாம். சரி, தேர்தல் நடத்திய போது என்ன ஆயிற்று? இதே சாத் ஜக்லுல் பாட்ஷா தான், அவருடைய கட்சி தான் வெற்றி பெற்றது. அந்த கட்சிக்கு பெயர் வாக் கமிட்டி என்கிறார்கள், அதாவது தூதுக்குழு கட்சி. அவர்கள் தான் மக்கள் சார்பாக பேச்சுவார்த்தை தூது போனவர்கள். எனவே அந்த கட்சிக்கு பெயரே அது. அது வெற்றி பெற்றது 24. என்ன செய்தார்கள்? அந்த ஆட்சியை கலைத்து விட்டார்கள். இந்த 356 அங்கேயும் இருக்கு. அவன் அங்கே அதிகாரத்தை வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றவர்களை கலைத்தார்கள். மறுபடியும் தேர்தல் வைத்தான். 1925 மறு தேர்தலிலும் அதே ஜக்லுல் தான் வெற்றி பெற்றார். அவர்கள் கட்சி தான் வெற்றி பெற்றது. இரண்டாவது முறை என்ன செய்தார்கள் என்றால், வெற்றி பெற்ற மறுநாளே கலைத்து விட்டார்கள். அந்த ஆட்சி ஒரே ஒரு நாள் தான் இருந்தது. மீண்டும் 1926 தேர்தல் நடக்கிறது. அவன் என்ன கருதுகிறான், ஓராண்டு ஆயிற்று, மக்கள் மாறியிருப்பார்கள். 1926 ஜக்லுல் பாட்ஷாவினுடைய கட்சி தோற்று போய்விடும் என்கிற நம்பிக்கையில் அப்போது மறுபடியும் தேர்தல் வைத்தார்கள். ஒரு அதிசயம் நடந்தது. மொத்தம் 214 ஜக்லுல் பாட்ஷா சொன்னார், 200 குறையாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றார். வேறு சத்தம் கேட்கிறதா? 214 ஜக்லுல் பாட்ஷாவினுடைய கட்சி வெற்றி பெற்றது. நான் நினைத்து பார்த்தேன், 1926 முடியும் என்றால் 2026 முடியும். 200 என்பது அப்படி ஒன்றும் எட்டாமல் போய்விடாது என்கிற நம்பிக்கை இன்றைக்கு இந்த எகிப்தில் படிக்கிற போது நான் பெற்றேன். எனவே 201 வெற்ற பிறகு இதற்கு பிறகு என்ன செய்வது என்று பிரிட்டனுக்கு புரியவில்லை. கடைசியாக ஒரு சமாதானத்துக்கு வந்தார்கள், நீங்கள் ஆட்சி அமையுங்கள், நீங்களே இருங்கள், ஆனால் பிரதமர் மட்டும் வேறு யாராவது இருக்க வேண்டும். ஜக்லுல் இல்லாமல் வேறு ஒரு பிரதமரை நீங்கள் அமர்த்தினால் நாங்கள் ஆட்சியை அனுமதிக்கிறோம். இது சுதந்திர நாடு, ஆனால் ஆட்சியை அவன் அனுமதிக்கிறான். அப்போது ஜக்லுல் பாட்ஷா அதற்கு இசைந்தார். நாடு முக்கியம், நாட்டுக்கான ஆட்சி முக்கியம், நான் பிரதமராக இருப்பது முக்கியம் இல்லை என்றார். மற்றவர்களெல்லாம் இல்லை, நீங்கள் தான் பிரதமராக இருக்க வேண்டும் என்ற போது ஜக்லுல் பாட்ஷா சொன்னதை நேரு குறித்திருப்பார். மறுபடியும் எண்ணிப்பார்கள்,
ஒரு ஜக்னூன் பாட்ஷாவை விட எகிப்து என்கிற தேசம் பெரியது, மிக பெரியது. எனவே அவர் ஏற்றுக்கொண்டதால் இன்னொருவர் தலைமையில் அந்த ஆட்சி அமைந்தது. 1927 இயல்பாக அவர் காலமானார். எனவே 26 வரைக்கும் 70 வயது, ஜக்னுல்லா பாஷா இறந்து போகிற போது 70 வயது. 69 வயது வரையில் கொஞ்சமும் சலிக்காத போராளியாக வாழ்ந்தவன் ஜக்னுல் பாட்ஷா. இந்த புத்தகத்தை படிக்கிற போது, அடடா, இந்த சாத் ஜக்னுல் பாட்ஷா பற்றி இத்தனை காலம் அதிகமாய் தெரிந்து கொள்ளவில்லையே, எப்போதோ படித்ததும் எனக்கு இன்றைக்கு நினைவில்லை, இன்றைக்கு காலையிலே தான் மறுபடியும் இன்றைக்கு வரவு என்று நான் நினைத்தேன். இன்றைய வரவு எனக்கு என்ன என்றால், ஜக்னுல் பாட்ஷா என்கிற ஒரு மாவீரனை பற்றிய செய்திகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு நாடா தானா என்று வருகிற போது, நாடு என்று எவன் முடிவெடுக்கிறானோ அவனே தலைவன், நான் தான் அதிபரானேன் என்பதல்ல. யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நாடு முக்கியம் என்று கருதிய ஜக்னுல் பாட்ஷாவால் எகிப்து என்பது ஒரு நிலையை அடைந்தது. அதற்கு பிறகு பிரிட்டனே அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறினான். ஆனால் எதுகால எந்த காலம் வரையில் தெரியுமா, நேரு 30 or 33 இந்த கடிதத்தை முடித்திருக்கிறார். எகிப்து கடைசி வரைக்கும் அங்கே அந்த மெயின் சுவிட்ச் என்று சொல்கிறோமே, அதை அவன் வைத்து கொண்டு இங்கே ஆட்சி நடந்தது. இறுதியாக எகிப்து முழுமையான விடுதலை பெற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது 1953. நீங்கள் எண்ணி பாருங்கள், 24 தேர்தல், 25 தேர்தல், 26 தேர்தல், எத்தனை வெற்றி பெற்றாலும் இறுதியாக அந்த எகிப்து தேசம் விடுதலை பெற்றது 1953. அப்போது ஒருவர் அதிபராகவும் நாசர் துணை அதிபராகவும் இருந்தார். ஆனால் அவர் அதிபராக இருந்தவர் ஓராண்டில் அங்கிருந்து மாற்றப்பட்டார். அதற்கு பிறகு நாசர் எகிப்திலே அதிபரானார். நாம் பின்னாலே பார்க்கிறோம், நேருவும் நாசரும் கென்னடியும் நெருக்கமாக வருகிற படங்களை எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். அண்ணா கோபனா அவர்கள் இன்றைக்கு வரவில்லை, அவருக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி சொல்ல வேண்டும். நான் அந்த பழைய புத்தகம் அலைகள் வெளியிட்ட புத்தகம், அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும், எப்போதோ அதை தமிழில் கொண்டு வந்தவர்கள். ஆனாலும் கோபண்ணா கொண்டு வந்திருக்கிற புத்தகம் மிக நல்ல தாள், மிகச்சரியான எழுத்துகள், மிக விரைவில் நம்முடைய நூலகத்துக்கும் கொடுப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். படிக்க தூண்டுகிற புத்தகமாக இருக்கிறது. உள்ளே நிறைய படங்கள், படங்கள் என்பதும் ஒரு புத்தகத்தை படிக்க தூண்டுகிற செய்தி. எனவே அப்படி வருகிற போது நாசரை பற்றி திடீரென்று பிரதமரானவுடன் நேரு சந்திக்கவில்லை. 47 நேரு பிரதமர், 54 நாசர் பிரதமர், 60 கென்னடி அமெரிக்காவிலே பிரதமர். ஆனால் எல்லோரை பற்றியும் அறிந்த பிரதமர் நேரு தான். உலக வரலாறு முழுமையும் தனக்குள் உள்வாங்கி கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார். இது எகிப்து. எகிப்தில் இருந்து நான் சொன்னேன் முதலிலேயே, 4 கதாநாயகர்களை பார்த்ததற்கு பிறகு ஒரு வில்லனை அவர் பார்க்க வேண்டும். இத்தாலியிலே 1918 to 1930 என்ன நடந்தது, ஹிட்லரை பற்றி நேரு எழுதியது, ஹிட்லரை பற்றி எழுதவில்லை. என்ன காரணம் என்றால், ஹிட்லர் 33 பிறகுதான் அவருடைய எழுச்சி. அதற்கு பிறகுதான் ஹிட்லர் முசோலினி டோஜோ மூவரும் சேர்ந்து ஒரு சர்வாதிகார உலகத்தை படைக்க முயற்சிக்கிறார்கள். நேற்று கூட ஒரு நிமிட செய்தியிலே நான் டோஜோ பற்றி சொல்லியிருந்தேன். ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டு கொன்று இறந்து போனார். முசோலினி தலைகீழாக கொன்று தந்தி கம்பத்திலே தொங்க விடப்பட்டிருந்தார். டோஜோ என்ன ஆனார் என்கிற கேள்விக்கு சட்டென்று நமக்கு விடை தெரியாது. டோஜோவை 30 April 1930 ஹிட்லர் இறந்து போனார். மே மாதம் முன்னாலேயே கொல்லப்பட்ட முசோலினியினுடைய செய்தி தெரிந்தது. 45 September 11 டோஜோவினுடைய அரண்மனை அமெரிக்க இராணுவத்தால் முற்றுகையிடப்பட்டது. அப்போது டோஜோ ஒரு பெரிய போராடிவர்கள், 3 பேருக்கு இருக்கிற ஒற்றுமை, ஹிட்லர் முசோலினி டோஜோ மூவரும் இராணுவத்தில் இருந்தவர்கள். எனவே துப்பாக்கி எடுத்து தன்னை சுட்டு கொண்டான், மற்றவர்களையெல்லாம் சரியாக சுட்டவன், தன்னை சுடுகிற போது குறித்தவர்கள் ஒரு பதற்றம். எனவே அவன் அரைமுறையாக காயம்பட்டு அமெரிக்கர்கள் நம் கைதியாக சிக்கினான். சில நேரங்களில் மரணத்தை விட வாழ்வு கொடுமையானது. அவன் இறந்து போயிருந்தால், அவன் எத்தனை கொடுமைகளை செய்திருந்தாலும் இறந்து போயிருந்தால் அவன் வாழ்க்கை அங்கே முடியும். அதற்கு பிறகு ஏறத்தாழ 3 விசாரணை நடத்தி 48 டோஜோ தூக்கிலிடப்பட்டான். இது ஒரு செய்தி. எனவே இந்த முசோலினியினுடைய வரவு எப்படி, இந்த முதலாம் உலகப் போர் தான் எல்லாவற்றுக்கும் மையம். 1918 அந்த முதலாம் உலகப் போர் முடிந்ததிலிருந்து 30 வரைக்கும் என்ன நடந்தது என்பதைத்தான் நேருவர்கள் எழுதியிருக்கிறார். முசோலினி படைவீரனாக இருந்தவன், ஒரு சோசியலிஸ்ட் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவன். இந்த முசோலினியினுடைய வரலாறு
நாம் கொஞ்சம் கூடுதலாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் இன்றைக்கு படித்த போது என்னை அறியாமல் பல ஒப்புமைகள் கிடைத்தன. இப்போ திட்டமிட்டுத்தான் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றிற்று. தன்னை சோசியலிஸ்ட் என்று சொல்லி கொண்டு சோசியலிஸ்டுகளை காட்டி கொடுத்தான். அவன் புறப்பட்ட இடத்திற்கு துரோகம் செய்தான். எந்த இடத்திலிருந்து புறப்பட்டானோ அந்த இடத்துக்கு துரோகம் செய்ததனாலேயே அவனை ஒரு குறும்படைக்கு தலைவனாக அவர்கள் ஆக்கினார்கள். அதற்கு பெயர் ஃபைட்டர்ஸ் குரூப் என்கிறான், சண்டை குழுவினர் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவன் இராணுவத்திலிருந்து விலகி போன அல்லது காயம்பட்ட ஒரு கூட்டத்தை முசோலினி தன்னோடு சேர்த்து வைத்துக் கொண்டு யாரையெல்லாம் தாக்கினான் என்றால் குறிவைத்து சோசியலிஸ்டுகளை தாக்கினான். அவனுடைய குறி முழுவதும் சோசியலிஸ்டுகளை நோக்கியே இருந்தது. இவனுக்கு அந்த செய்தி தெரியும், சித்தாந்தம் தெரியும், அதையெல்லாம் பேசி பேசி அதற்கு எதிராக இது என்ன செய்து விட்டது என்று திரும்ப திரும்ப கேட்டு யாரை தாக்கச் சொல்கிறார்களோ தாக்கினால் அவனுக்கு போதுமான அளவுக்கு பணம் வந்து கொண்டே இருந்தது. நீங்கள் கவனிக்க வேண்டும், பணம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது முசோலினிக்கு. அவன் என்ன கேட்டாலும் நடக்கிறது. பிறகு அவர்களே அவனை 1922 இத்தாலி நாட்டுக்கு தலைவராக ஆக்கினார்கள். 22 10 ஆண்டுகள் முசோலினிக்கும் ஹிட்லருக்குமான ஒரு பொதுவான குணம், மேடைகளில் பேசுகிற போது ஆவேசமாய் பேசுவது. அதுவும் ஹிட்லர் மிகவும் திட்டமிட்டு பல வண்ண விளக்குகளை எல்லாம் வைத்திருந்து ஏற்கனவே சொல்லி வைத்துவிட்டு அங்கே சொல்லிவிடுவது, தம்பி நான் கோபமாய் பேசினால் சிவப்பு விளக்கு என் முகத்தில் பட வேண்டும். அப்போதே சினிமா எடுத்திருக்கம்மா. ஹிட்லர் பேசுகிற போது, அந்த கோபமாய் பேசுகிற போது சிவப்பு வெள்ளம் விளக்கு முகத்தில் பாய்கிற நேரத்தில் அந்த கோபம் இருக்கிறவனையும் தொற்றிக்கொள்ளும். அமைதியாய் பேசுகிற போது ஒரு பசுமை வண்ணத்தில் விளக்குகள் வர வேண்டும். மெதுவாய் பேசுவது, பிறகு திடீரென்று சத்தம் போடுவது ஹிட்லரின் பாணி. ஹிட்லர் திரும்ப திரும்ப அதை சொன்னால் அதற்கும் தொடக்கம் முசோலினி தான் இந்த பாணியை பயன்படுத்தி குறிப்பிட்ட மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களை பார்த்து சோசியலிஸ்டுகளை ஒரு இலக்காக வைத்து அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து தான் இந்த பக்கத்திலே இருக்கிறேன் என்று தெரிந்து விடாமல் அந்த பக்கத்தையும் கொஞ்சம் திட்டி பேசி இந்த பக்கத்தையும் பேசி தன்னை நடுநிலையாளர் போல காட்டி கொண்டு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி உலகத்தில் எப்படி இருப்பான் என்பதை அவன் காட்டினான். இன்றைக்கும் சிலர் பேசுகிறார்கள் இல்லையா, நான் முதலமைச்சராக வந்து விட்டால் பச்சை மட்டை எடுத்து, பச்சை மட்டைக்காரர்கள் அப்போதே இருந்திருக்கிறார்கள். யாரும் புதிதில்லை, யாரும் வாடவும் இல்லை. ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தன்னுடைய கட்சியையே தவறாக பேசியிருந்தாலும் அரசியல் சித்தாந்தத்திலிருந்து விடுபட்டிருந்தாலும் 90 ஐயா நெடுவாளன் அவர்கள் வருகிற போது வாசலுக்கு வந்து வரவேற்று அழைத்து சென்று திரும்பவும் வழி அனுப்புவது தான் தலைமைக்கான பண்பே தவிர அடுத்தவனை மதிக்காமல் ஆணவத்தோடு இருப்பது ஒரு நாளும் தலைமையின் பண்பாகாது. எனவே முசோலினியினுடைய ஆட்சி உலகம் முழுவதும் ஒரு மோசமான முன்மாதிரிகளை உருவாக்கிற்று. அங்கிருந்துதான் ஹிட்லர், அங்கிருந்துதான் டோஜோ, அவன்தான் தொடக்கம். அவன் எப்படி அந்த முசோலினி எல்லாவற்றையும் செய்து முடித்தான் என்றால், எதையும் அவன் கொண்டு வந்த அந்த தத்துவத்திற்கு பெயர் தான் ஃபாசிசம். எதையும் கருத்தை கருத்தால் மோதாதே. ஃபாசிஸ் என்பது இத்தாலி மொழியிலே தடி என்று பொருள். தடியை தடிகொண்டு, கருத்தை தடிகொண்டு அடி, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாதே, கருத்தை தடியால் எதிர்கொள் என்பதுதான் ஃபாசிசம். தெரியாத பல பேர் ஃபாசிசமும் பாயசமும் ஒன்று என்கிறார்கள். அவர்களுக்கு தனியாக தான் வகுப்பு எடுக்க வேண்டும் என்று வரமாட்டார்கள். ஆகையினாலே இந்த ஃபாசிசம் என்பதை இந்த உலகத்தில் முதன் முதலாக கொண்டு வந்து நிலை நிறுத்தியவன் முசோலினி தான். அந்த காலகட்டத்திலும் இத்தாலியில் 1918 அவனுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது. உலகத்தினுடைய ஜனநாயக போக்கையே இத்தாலியிலிருந்து மாற்றினான். வெறும் இத்தாலியில் மட்டுமல்ல, உலகத்தினுடைய பண்பாட்டை, தலைமை பண்பை, அன்பை, ஜனநாயகத்தை எல்லாவற்றையும் காலில் போட்டு மிதித்து விட்டு தான் ஒருவன் தான் இந்த உலகத்தினுடைய சர்வாதிகாரி. முசோலினியினுடைய அமைச்சரவையில் தொழில் அமைச்சர் யார், கல்வி அமைச்சர் யார், நேரு எழுதுகிறார். அவன்தான் கல்வி மந்திரி, அவன்தான் தொழில் மந்திரி, அவன்தான் உள்துறை மந்திரி, மொத்த மந்திரியும் அவன்தான். கட்சியில இருக்கிறவர்களுக்கு யார் யார் அவனுக்கு அடுத்த நிலையில் யாரும் இல்லை. நான் சொல்வதை கேள், இருப்பதென்றால் இருப்போவதென்றால் முசோலினியினுடைய வார்த்தை, நேரு எழுதியிருக்கிறார் பாருங்கள், மறுபடியும் எங்கோ கேட்கிற மாதிரியே இருக்கிறது. நான் தான் எல்லாம்,
இருந்தால் இரு, போனால் போ, நான் சொல்வதுதான் சட்டம் என்று உலகத்திற்கே ஒரு தவறான பாதையை முசோலினி காட்டி நூற்றாண்டுக்கு பிறகும் தொடர்கிறது. எனவே நாடு எப்படி இருந்தது, உலகம் எப்படி இருந்தது, 12 ஆண்டுகள் உலகத்தினுடைய முக்கியமான நாடுகளில் என்னவெல்லாம் நிகழ்ந்தன என்பதை நேரவர்கள் இந்த பகுதியில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 180-200 பக்கங்களில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை நாம் இந்த அமர்வில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். 1930 வந்து விட்டோம், இன்னும் 3 ஆண்டுகள் தான். 33 கடைசி கடிதம். 3 ஆண்டுகளிலும் கூட இன்னும் ஒரு 150 பக்கத்துக்கு மேலே இருக்கிறது. என்னவெல்லாம் நடந்தது, சீனத்தில் என்ன நடந்தது, ஜப்பானில் என்ன நடந்தது என்பதையெல்லாம் நேருவர்கள் மிக விரிவாக 30 தொடங்கி 33 வரைக்குமான வரலாறு அடுத்த அமர்வில் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த அமர்வே இந்த தொடர் சொற்பொழிவின் இறுதி அமர்வாக அமையும். நன்றி.